வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி நகராட்சி கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட இருப்பு கிடங்கிற்கு மாற்றம் செய்ய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் முன்னிலையில் பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜோகப் உத்தரவின்படி இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள உரிய வழிகாட்டுதலின்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் முன்னிலையில் நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட இறப்பு பிறந்ததற்கு மாற்றம் செய்ய இன்று காலை தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டது. இதில் திமுக நகர செயலாளர் நவாப், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் கே எம் சந்திரமோகன், காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணகிரி நகர தலைவர் லலித் ஆண்டனி, அதிமுக நகர செயலாளர் கேசவன், பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டனர். வாக்கு இயந்திரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் பின்புறம் அமைந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் இடங்களுக்கு முறையாக இயந்திரங்களை பரிசோதித்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்றம் செய்ய தேர்தல் அலுவலர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி பணியாளர்கள், ஊழியர்கள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இது சம்பந்தமாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, கிருஷ்ணகிரி நகராட்சி கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை திறப்பதற்கு சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலர்கள் இல்லை, நகராட்சி ஆணையர்களும் இல்லை, நகராட்சி பொறியாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலர்கள் இல்லாமல் துப்புரவு அலுவலர்கள் வைத்து இயந்திரங்களை திறக்கப்பட்டது. இது மிக கண்டனத்திற்கு உரிய விஷயமாகும். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி இயந்திரங்களை நகராட்சி கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள வாக்கு இயந்திரங்களை மாவட்ட இறப்பு கிடங்கிற்கு மாற்றம் செய்வது நகராட்சி ஆணையாளர் முன்னிலையில்தான். கட்டுப்பாட்டு அறையை திறக்கப்பட வேண்டும். துப்புரவு அலுவலர்கள் வைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் முன்னிலையில் திறக்கப்பட்டது என்பது கண்டனக்குரியது விஷயம் என்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளருமான டாக்டர் கே எம் சந்திரமோகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி நகராட்சியில தேர்தலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நகராட்சி கட்டுப்பாட்டு அறை வந்து திறக்கப்பட்டது. இது முறையாக வந்து திறக்கல. இத பாத்தீங்கன்னாக்க நகராட்சி ஆணையர் விடுப்பு, அதே போல நகராட்சி பொறியாளர் விடுப்பு, நகராட்சியாளர்கள் யாருமே தேர்தல் யாருமே இல்ல. இது யாரு முன்னிலை திறக்கிறாங்க? நான் அந்த கூட்ட அந்த கட்டுப்பாட்டு அறைய துப்புரவு அலுவலர், துப்புரவு அலுவலர் வச்சு இது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்து திறக்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர்கள் செயலாளர்கள் முன்னிலையில இதனுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போட்டிருக்காரு. முறையாக அதை நீங்க திறந்து சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலர்களும் போய் அதை முறையா அதை நீங்க ஆய்வு பண்ணி அதை வந்து இயந்திரங்கள் வந்து மாவட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அலுவலர்களுடைய உத்தரவு. ஆனா துப்புரவு பணியாளர் நகராட்சியில் வந்து குப்பை வர்றாங்க இல்லைங்களா, சுத்தப்படுத்துறாங்க இல்லையா, அதனுடைய அலுவலர் இருக்கக்கூடிய அவர் முன்னிலையில வந்து திறந்தது தேசியவாத காரக்கட்சி சார்பில் நான் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.